मलयुद्धिक संग तीटी उषा मलयुद्ध वीर कड़िमेंोकोलिपिक मलयुद्ध वीरांगण पालील रीत मलयुद्ध ब्रिजभूषण शरण सिंग मलयुद्ध तेमकोरी मूत मलयुद्ध वीर डेल्ही जंतर मंतर இந்த சூழலில் பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்த குழுவை அமைக்க வேண்டும் என்று மூத்த மல்யுத்த வீரர்களான விஜேந்தர் சிங், வினேஷ் போகத் உள்ளிட்டோர் பிடி உஷாவிற்கு நான்கு அம்ச கோரிக்கை கடிதத்தை எழுதியுள்ளனர். அதில் விசாரணை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பதவி விலக வேண்டும் என்றும் அந்த கூட்டமைப்பின் தலைவர் பதவியையே கலைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். கடைசியாக வீரர்களுடன் ஆலோசித்து புதிய குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் என்றும் மல்யுத்த வீரர்கள் தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டு இவங்க வீட்லயே சோப் manufacturing பண்றாங்க மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கறாங்க நீங்களும் சோப் manufacturing பண்ணனுமா இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா freedom app இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஆம்பூரில் தனியார் தோல் தொழிற்சாலை மற்றும் காலணி தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த கோமேஸ்வரம் மற்றும் ஏகஸ்பா பகுதியில் ஏராளமான தனியார் தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் சென்னை வருமான வரித்துறை முதன்மை அதிகாரி சந்தோஷ் தலைமையில் 15 வருமான வரித்துறை அதிகாரிகள் கோமேஸ்வரத்தில் உள்ள அல்தாஃப் காலனி தொழிற்சாலையிலும் ஏகஸ்பா பகுதியில் உள்ள ருமானா தோல் தொழிற்சாலையிலும் அதிரடியாக சோதனை நடத்தினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று சோதனை நடைபெற்று வருகிறது காலனி தொழிற்சாலைக்கு வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன மேலும் தொழிற்சாலை மேலாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் தோல் தொழிற்சாலை மற்றும் காலனி தொழிற்சாலையில் 22 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வருவதால் பரபரப்பு நிலவுகிறது